அதிமுக அதிமுக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். நாளை மதியம் நல்ல முடிவு வரும். உத்தரப்பிரதேசத்தில் விவசாயிகளை ஆதரித்து காங்கிரஸ் பாஜக தனித்தனியே போராட்டம். மாயாவதி அரசுக்கு நெருக்கடி. கலைஞர் டிவியின் செயல்பாட்டில் பங்கு பெறவில்லை என்று கனிமொழி கூறியதற்கு மறுப்பு. கருணாநிதி மருமகன் வாக்குமூலம். பெட்ரோல் விலை உயர்கிறது. இன்று இரவு அறிவிப்பு வெளிவரக்கூடும். வணக்கம். விரிவான செய்திகள். தமிழக சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு இளைஞர்களின் வாக்குகள் பெருமளவில் கிடைத்திருப்பதாக கருத்து கணிப்பில் தெரியவந்துள்ளது. இதற்கு காரணம் தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் செல்வாக்கு என்று ஆங்கில ஊடகங்கள் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முதலமைச்சர் பொறுப்புக்கு தகுதியானவர் ஜெயலலிதா என்று 45%, கருணாநிதி தகுதியானவர் என்று 41% கூறியுள்ளனர். இந்த 4% உயர்வுக்கு இளைஞர்களின் ஆதரவு முக்கியமாகும். இந்த தேர்தலில் தேமுதிக அதிமுக கூட்டணி 168 இடங்களை கைப்பற்றும் என்று கருத்து கணிப்புகள் கூறுகின்றன. நாளை மதியத்திற்கு மேல் முடிவுகள் வெளிவரவுள்ளது. விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்டு வரும் மாயாவதி அரசின் அராஜக போக்கை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று காங்கிரஸ் கட்சி கடுமையாக எச்சரித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டா பகுதியில் விவசாயிகளின் நிலம் கையகப்படுத்தப்பட்ட போராட்டத்தில் 2 போலீசாரும் 2 விவசாயிகளும் பலியாயினர். மாயாவதி அரசுக்கு காங்கிரஸ், பாரதிய ஜனதா, சமாஜ்வாடி, ராஷ்டிரிய லோக்தள் உள்ளிட்ட கட்சிகள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்துள்ளன. போராட்டம் நடத்திய விவசாயிகளை காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ராகுல்காந்தி நேற்று சந்திக்க சென்றபோது அந்த மாநில போலீசார் அவரை கைது செய்தனர். பின்னர் இன்று அதிகாலை அவர் விடுவிக்கப்பட்டார். விவசாயிகள் போராட்டம் குறித்து கருத்து தெரிவித்த காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திக்விஜய் சிங், நிலம் கையகப்படுத்தப்பட்ட விவகாரத்தில் மாயாவதியின் ஊழல்கள் அம்பலமாகிவிட்டதாக தெரிவித்தார். மாயாவதியின் அராஜகங்களை இனியும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்க முடியாது என்று திக்விஜய் சிங் எச்சரித்துள்ளார். காங்கிரஸ் பொதுச்செயலாளர் ராகுல்காந்தி கூறுகையில், விவசாயிகள் படும் இன்னல்களை பார்க்கும்போது இந்தியன் என்று சொல்லவே வெட்கப்பட வேண்டியுள்ளது என்று கூறினார். இதற்கிடையே மாயாவதி அரசை கண்டித்து உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் நடத்திய போராட்டத்தை போலீசார் தடியடி நடத்தி கலைத்தனர். இதைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேச காங்கிரஸ் தலைவர் ரீட்டா வகுகுணா உள்ளிட்ட காங்கிரஸார் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனைத்து எதிர்க்கட்சிகளும் மாயாவதி அரசிற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனித்தனியே போராட்டம் நடத்தி வருவதால் மாயாவதிக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. கலைஞர் டிவியின் நிர்வாகத்தில் தனக்கு நேரடி தொடர்பு இல்லை என்று கனிமொழி கூறியதை கருணாநிதியின் மருமகன் அமிர்தம் மறுத்துள்ளார். முதல்வர் கருணாநிதியின் சகோதரி மகனும் கலைஞர் டிவியின் நிதி மேலாளருமான அமிர்தம் சிபிஐக்கு அளித்த வாக்குமூலத்தில், கலைஞர் டிவிக்கு உரிமம் கிடைக்க தாமதமானதால்தான் நிர்வாகத்தின் இயக்குநர் பதவியில் இருந்து கனிமொழி விலகியதாக கூறியுள்ளார். இருப்பினும் கலைஞர் டிவியின் நிர்வாக விவகாரங்களில் கனிமொழி முக்கிய பங்கு வகிப்பதாக சிபிஐயிடம் அமிர்தம் தெரிவித்துள்ளார். கலைஞர் டிவியில் 20% பங்குகள் மட்டுமே வைத்திருப்பதாகவும், அதன் நிதி நிர்வாக விவகாரங்களில் தமக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் நீதிமன்றத்தில் கனிமொழி தெரிவித்துள்ளார். அமிர்தம் கொடுத்துள்ள வாக்குமூலம் கனிமொழிக்கு எதிராக இருந்தாலும் அதனை நீதிமன்றத்தில் உறுதிப்படுத்த வேண்டிய இக்கட்டான நிலைக்கு சிபிஐ தள்ளப்பட்டுள்ளது. பெட்ரோல் விலை இன்று நள்ளிரவு முதல் உயர்த்தப்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை தொடர்ந்து அதிகரித்து வந்துள்ளது. இந்நிலையில் பெட்ரோலுக்கு விலை நிர்ணயம் செய்யும் உரிமையை எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அளித்ததன் பின்னர் கடந்த ஒரு வருட காலத்திற்குள் பெட்ரோல் விலை 7 உயர்த்தப்பட்டுள்ளது. கடைசியாக கடந்த ஜனவரி மாதம் பெட்ரோல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியது. நாளை 5 மாநில சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள நிலையில் இன்று நள்ளிரவு முதல் பெட்ரோல் விலை உயர்த்தப்படக்கூடும் என்றும் லிட்டருக்கு 3 அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. விலையெல்லாம் ஜாஸ்தி ஏறி இருக்கு. விலையை உயர்த்த விடாமல் பார்த்துக்கணும், நல்லா இருக்கும். இதனால் லாரிக்காரங்க ஆட்டோக்காரங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க.
ஏறாமல் பார்த்துக்கினா நல்லாயிருக்கும், நாடு நல்லாயிருக்கும், பொருளாதார வீழ்ச்சி அடையாமல் இருக்கும். இதெல்லாம் ஏறிச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான். டீசல் மற்றும் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை அடுத்து வரும் வாரங்களில் உயரலாம் என்று எதிர்பார்ப்பும் நிலவி வருகிறது. நாளை மறுநாள் கனிமொழி கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீடு விவகாரத்தில் வருமான வரித்துறை அலுவலகத்தில் கனிமொழி இன்று நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்க உள்ளார். இதற்காக நேற்று இரவு டெல்லியில் இருந்து அவர் சென்னை திரும்பினார். 2G ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் நடந்துள்ள பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் முறைகேடு குறித்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் கருணாநிதியின் மகள் கனிமொழியின் பெயர் சேர்க்கப்பட்டுள்ளது. இதையடுத்து அவர் சிபிஐ நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தார். மேலும் கலைஞர் டிவிக்கு 214 கோடி ரூபாய் கொடுக்கப்பட்ட விவகாரம் குறித்து அமலாக்கப் பிரிவினர் விசாரித்து வந்த நிலையில் ஸ்பெக்ட்ரம் விவகாரம் தொடர்பாக இன்றும் நாளையும் சென்னையில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராகுமாறு கனிமொழிக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருந்தது. இதற்காக அவர் நேற்று இரவு சென்னை வந்தடைந்தார். இதைத் தொடர்ந்து இன்றும் நாளையும் சென்னையில் உள்ள வருமான வரித்துறை அலுவலகத்தில் அவரிடம் விசாரணை நடத்தப்படும் என்று தெரிகிறது. இதற்கிடையே ஸ்பெக்ட்ரம் விவகாரத்தில் கனிமொழி தாக்கல் செய்திருந்த முன்ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு நாளை மறுநாள் வெளியிடப்படுகிறது. இதில் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டால் கனிமொழி கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என்றும் தெரிய வருகிறது. உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலையை காங்கிரஸ் தலைவர் சோனியாகாந்தி திடீரென பார்வையிட்டார். சோனியாகாந்தி தமது சொந்த தொகுதியான ரேபரேலியில் 2 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார். அப்போது ரேபரேலியில் உள்ள ரயில் பெட்டி தயாரிப்பு தொழிற்சாலைக்கு திடீரென்று சென்ற அவர் உயரதிகாரிகளுடன் உரையாடினார். அப்போது தொழிற்சாலைக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலம் குறித்தும் அதற்கென வழங்கப்பட்ட நஷ்டஈடு குறித்தும் சோனியாகாந்தி கேட்டறிந்தார். நஷ்டஈடு கிடைக்காதவர்களுக்கு அதனை உடனடியாக கிடைக்கச் செய்ய வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அவர் அறிவுறுத்தினார். முன்னதாக விபத்தில் சிக்கி படுகாயமடைந்து ரேபரேலி மருத்துவமனையில் சிகிச்சை பெறுபவர்களை சோனியாகாந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். சென்னை துறைமுகத்தில் இருந்து நிலக்கரி மற்றும் இரும்பு தாதுக்களை கையாள சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. வெளிநாடுகளில் இருந்து சென்னை துறைமுகத்திற்கு நிலக்கரி இறக்குமதியும் சென்னை துறைமுகத்தில் இருந்து சீனா உள்ளிட்ட பல நாடுகளுக்கு இரும்பு தாது ஏற்றுமதியும் செய்யப்பட்டு வருகிறது. இந்த ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி சம்பவங்களால் துறைமுகத்தை சுற்றியுள்ள வர்த்தக மற்றும் குடியிருப்பு பகுதிகள் கடுமையாக மாசுபட்டு இருப்பதாகவும் இதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. குறிப்பாக இந்த மாசு காரணமாக சிறியவர் முதல் பெரியவர் வரை பலரும் சுவாசக் கோளாறு மற்றும் கண்ணோய் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த வழக்கில் குறிப்பிடப்பட்டு இருந்தது. இதுகுறித்து ஆராய சென்னை உயர்நீதிமன்றம் IIT விஞ்ஞானிகள் மற்றும் மாசு கட்டுப்பாட்டு அதிகாரிகள் கொண்ட குழு ஒன்றை அமைத்தது. இந்த குழு அளித்துள்ள அறிக்கையில் மாசு ஏற்படுவது உண்மை என்று தெரிவிக்கப்பட்டு இருந்தது. இதன் அடிப்படையில் நேற்று தீர்ப்பளித்த உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தர்மராவ் மற்றும் வேணுகோபால் ஆகியோர் சென்னை துறைமுகத்தில் இருந்து நிலக்கரி மற்றும் இரும்பு தாது ஏற்றுமதியை வரும் அக்டோபருக்குள் நிறுத்த வேண்டும் என்றும் ஏற்றுமதி இறக்குமதி எண்ணூர் துறைமுகத்திற்கு மாற்றப்பட வேண்டும் என்றும் உத்தரவிட்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. தலைப்புச் செய்திகள். மாலை 6 மணிக்கு உங்கள் பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண 3013400 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.